Good morning to all. Selmai வந்து first good morning Ansi. First term complete பண்ணிட்டோம். அதுல 4 units உங்களுக்கு வந்து நடத்தப்பட்டிருக்கு. சரியா 4 unitsல நீங்க டெஸ்ட் சூப்பரா எழுதிக்கிங்க. ஆன்சர் ஷீட் நாங்க இன்னும் பார்க்கல. நான் பார்த்துட்டு நாங்க வந்து கன்ஃபார்ம் பண்றோம். எப்படி எழுதிக்கிங்க அப்படிங்கறத நான் பார்த்துட்டு சொல்றேன். இந்த செகண்ட் டம் அடுத்த டம் செகண்ட் டம்க்கு வந்து உங்களுக்கு யூனிட் போஷன் உங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதுலயும் 4 யூனிட்ஸ் மொத்த டோட்டல் 10 யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ் நம்ம ஒரு 4 யூனிட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த 4 யூனிட்ஸ் வந்து 6 4 8 9 இந்த 4 யூனிட்டும் அடுத்த டம் எக்ஸாம்க்கு உங்களுக்கு போஷன். இதுல வந்து நான் 6 உம் 8 உம் நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். பிரியா மேடம் 4 அண்ட் 9 வந்து அவங்க நடத்துவாங்க. இந்த 6 அண்ட் 8க்கும் வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட் அசைன்மெண்ட் செமினார் உண்டு. இதை வந்து போன தடவை நீங்க கூகுள் கிளாஸ் ரூம்லயும் வெப்சைட்ல செமினார் சப்மிட் பண்ணீங்க. கூகுள் கிளாஸ் ரூம்ல டெஸ்டும் அசைன்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணீங்க. இந்த தடவை எட்மோடோல நீங்க வந்து உங்க டெஸ்ட அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் ஆல்ரெடி ஜாயின்டு. ஆனா இதுல வந்து 48 பேர் தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ரெண்டு பேர் ரெண்டு மெயில் ஐடியில இருந்து உள்ள என்ரோல் பண்ணிருக்கீங்க. கல்பனா அண்ட் மஞ்சுளா ராணி அவங்க ரெண்டு பேரும் எட்மோடோல இல்ல. ரோல் நம்பர் 58 அண்ட் 64 மஞ்சுளா ராணி அண்ட் கல்பனா ரெண்டு பேரும். மாலதியும் ஜாயின் பண்ணலையா? 63 எனக்கே தெரியல மேம். ஓகே ஓகே நான் பிக் பண்ணிருக்கேன். ஓகே நீங்க அப்ப இல்ல மாலதி இல்ல நானே பிக் பண்ணி இருந்திருக்கேன். மஞ்சுளாராணி மஞ்சுளாராணி சரி மாலதியும் இல்ல நானா பிக் பண்ணி இருக்கிறேன். சாரி தெரியாம. இப்போ இந்த எட்மோடோல இந்த தடவை நீங்க உங்களுடைய டெஸ்ட் அசைன்மெண்ட் நான் ஒரு குயிஸும் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதையும் நான் அதில் கண்டக்ட் பண்றேன். ஜாயின் பண்ணாத 3 பேரும் நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு மெயில் ஐடியில இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து ரிமூவ் பண்ணுங்க. நான் அதை செக் பண்ணிட்டு நான் யாருன்னு பார்த்து நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். நீங்களே பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெண்டு மெயில் ஐடியில இருந்து உள்ள வந்திருக்கீங்க. இந்த உமாச்சன் உமா மகேஸ்வரிங்கிறவங்க ரெண்டு மெயில் ஐடியில இருக்கீங்க. அது என்னன்னு பாத்துக்கோங்க. ஒரு மெயில் ஐடி எது எதுன்னு சொன்னீங்கன்னா நானே ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். சரியா? என்ன மெயில் ஐடின்னு சொன்னீங்கன்னா அந்த மெயில் ஐடியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரெண்டு மெயில் ஐடி இருக்குது. உமா மகேஸ்வரி இருக்கீங்களா? உமா மகேஸ்வரி நம்பர் 75 ரோல் நம்பர் 75 40 பேர் உள்ள இல்ல நினைக்கிறேன். அதுமே ஜினோமியால பாத்தீங்கன்னா இது வந்து மூடுல் எல்எம்எஸ் பிளாட்ஃபார்ம். மூடுல்ல உங்க அவ்வளவு பேருமே C2B செக்ஷனை மட்டும்தான் நான் வந்து உங்க அவ்வளவு பேருமே இந்த எட்மோடோ டீச் மீ ஜினோமியால நான் சேர்த்துருக்கிறேன். ஏ செக்ஷன் சி செக்ஷனுக்குலாம் இந்த சான்ஸ் நான் கொடுக்கல. அவங்களுக்குலாம் வேற வேற ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு நான் ஏ செக்ஷனை பொறுத்த வரைக்கும் EPC 3 மட்டும்தான் எடுக்கிறேன். அதனால அவங்களுக்கு அது ரெலவெண்டான ஆக்டிவிட்டிஸ் அப்படி போயிட்டு இருக்குது. சி செக்ஷனுக்கும் நான் வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் நான் போறேன். மற்றபடி எதுக்கும் போகல. உங்களுக்கு மட்டும்தான் C2 நான் எடுக்கிறதுனால அந்த கான்செப்டை இதுல நான் டீச் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்க 50 பேரையுமே நான் என்ன பண்ணேன், உங்க மெயில் ஐடியை வச்சு ஸ்டூடெண்டா உள்ள நான் என்ரோல் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சுட்டு உள்ள ஜாயின் பண்ணுங்க. உங்க உள்ள வந்த உடனே உங்க பாஸ்வேர்டை நீங்க மாத்திக்கலாம். நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். அது உள்ள வந்து உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இதை ஆக்சஸ் பண்ணலாம்.
இந்த சி டூ ரெலவெண்டான சி டூக்கு தான் நான் அதுல வந்து நோட்ஸ் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட் தட் இஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் மெட்டீரியல் அதுல இருக்குது. அதே மாதிரி ஃபிஃப்த் யூனிட்டுக்கு நான் போடுறேன். நான் எடுக்கிற யூனிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதுல நான் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுவேன். அதில் லெசன் ஆக்டிவிட்டி குயிஸ் டிஸ்கஷன் அபவுட் த டாபிக் ஃபீட்பேக்ஸ் இந்த மாதிரி இதில் இருக்கும். அடிஷ்னல் ரிசோர்ஸஸும் அதில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்து பாருங்க. ரைட், இப்படி இருக்கட்டும். இப்ப நான் வந்து நம்ம நோட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வாட்ஸ்அப்ல, கூகுள் கிளாஸ் ரூம், என்னோட பிளாக், யூடியூப்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது பயனுள்ளதான் இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. அந்த கூகுள் கிளாஸ் ரூம் கரெக்டா உள்ள போய் என்னென்ன போட்டுக்க, மெயில்ல நோட்டிபிகேஷன் வரும், அதுல இருக்கான்னு நீங்க ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. பிளாக்க நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் போடுற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நீங்க அதை எடுத்து பாத்துக்கலாம். அதே மாதிரி யூடியூப், ஸ்லைட் ஷேர், இதுல எல்லாமே நான் நிறைய எல்லா நோட்ஸுமே நான் எடுக்க அதுல போட்டிருக்கேன். நீங்க ரெஃபர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அப்படிங்க பைலிங்குவல், தமிழ்லயும் கிடைக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். இதுல ஏதாவது டவுட், சந்தேகங்கள், ஏதாவது சஜஷன், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது, எப்படி இருந்தா நல்லா இப்படி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா என்ன என்னோட முடிஞ்சா நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்றேன், அதை ஷேர் பண்றேன். ரைட். அதே மாதிரி சோசியல் மீடியா டூல்ஸ், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் சம் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். உங்க கிளாஸுக்கு வரும் பொழுது எப்பவுமே சிலபஸ் கையில இருக்கட்டும். சி டூ சிலபஸ் கையில எல்லார் கையிலயும் இருக்குதா? எஸ் மேம். அந்த கிளாஸுக்கு சிலபஸ் கையில வச்சுக்கோங்க. நோட் தனியா போட்டுக்கோங்க. தனியான்னா சீட்டுக்கு தனியா வச்சுக்கோங்க. அதுல எந்தெந்த டேட்ல எந்த மேடம், இப்ப நாம சீட்டுவை பொறுத்த வரைக்கும் உங்க செக்ஷனுக்கு ரெண்டு பேர் ஷேரிங். இப்போ என்ன டாபிக், ஆல்டர்னேட்டிவ் பேஸ்ல தான் நாங்க வரோம். அப்ப என்னென்ன டாபிக் எடுக்கிறாங்க, என்ன டாபிக் கொடுக்குறாங்க, என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்றதுக்கு அந்த நோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல எல்லாம் அது அவைலபிளா இருக்குதோ அதெல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வேணுங்கிறப்ப எடுத்து பாத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். சரியா? ரைட், தேங்க்யூ சோ மச். அதே மாதிரி வேற ஏதாவது இப்ப நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது, இப்ப என்னோட போர்ஷன்ஸ் ரிலேட்டடா, சீட்டு ரிலேட்டடா, இதுல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, எப்படி வேணும், என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க ஃபீட்பேக்ஸ் நீங்க நேர்ல எனக்கு, நேர்ல மீன்ஸ் இப்போ கூட சொல்லலாம், இல்ல வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபீட்பேக் ஃபார்ம் போடுறேன் அதுல நீங்க ஃபில் பண்ணலாம். நீங்க அதை சொன்னீங்கன்னா தான் நான் என்னால எனக்கு முடிஞ்சதுன்னா அதை வந்து என்னால சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி, உங்களுக்கு தேவைப்படுறத என்னால. இப்ப இப்ப நான் நேர்ல பார்த்தோம்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்து கேட்க நீங்க சொல்றதுக்கு வசதியா இருக்கும். ஆன்லைன்ல இருக்கிறதுனால நீங்க 100% இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ. ஃப்ரீ மீன்ஸ் நீங்க ஃப்ரீ டு டாக், ஓபன் டாக். நீங்க என்ன எனக்கு ஃபீல் பண்றீங்களோ, என்னோட கிளாஸ பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், என்னோட கிளாஸ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ, டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா, சரியா, டீச்சிங் லேர்னிங் ரிலேட்டடா, சி டூ போர்ஷன் ரிலேட்டடா, இந்த டாபிக் என்னோட போர்ஷன்ஸ் ரிலேட்டடா, டாபிக் ரிலேட்டடா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து நர்மதா ஏதோ ஒரு ரைசிங் ஹேண்ட். நர்மதா எதுவும் சொல்லணுமா? எஸ் மேம். மேம் நம்ம இப்போ நிறைய ஆப் யூஸ் பண்றோம்ல மேம், அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஆப்ப ஸ்பெசிபிக்னா நீங்க இதுல மட்டும் சொன்னீங்கன்னா அந்த ஆப்ப பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கோம்ல மேம். இப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு ஆப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல உள்ள எல்லா ஃபியூச்சர்ஸுமே நாங்க தெரிஞ்சுப்போம், அதுல என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்போம் மேம். வெரி குட், வெரி குட், சூப்பர், வெரி குட். அதனால கொஞ்சம் நல்லா எங்களுக்கு அதை பத்தி நல்லா டீட்டெயிலா தெரிஞ்சுப்போம் மேம். இதுல எப்படி பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே நாங்க தெரிஞ்சுப்போம் மேம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு ஆப் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க, வெரி குட். இப்ப நம்ம லாஸ்ட் 5th யூனிட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், கூகுள் கிளாஸ் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படிதானே? இப்போ 6th யூனிட்டுக்கு எட்மோடோவை யூஸ் பண்ண போறோம். ஓகே மேம். ஓகேயா? இப்ப நம்ம அதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே எல்லா நேரத்திலயும் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு ஆப் நம்ம யூஸ் பண்றோம். இப்ப எட்மோடோவை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு முந்தின அவல நியர்போர்ட் யூஸ் பண்ணிருக்கோம், மென்டிமீட்டர் யூஸ் பண்ணோம், வேற என்னது, கக்கூட் யூஸ் பண்ணிருக்கோம். குயிஸ் கக்கூட் யூஸ் பண்ணனா? யூஸ் பண்ணல.
கக்கூட் வந்து 10 ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான், ஃப்ரீ வெர்ஷன் வந்து 10 ஸ்டூடண்ட்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுது. இப்போ 50 பேர் இருக்கீங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 பேரையாவது அலோவ் பண்ணிருந்ததுன்னா நம்ம வந்து அதை எடுக்கலாம். கக்கூட் வந்து ஃப்ரீ வெர்ஷன் வந்து 10 பேர் தான் அதில் அலோவுடு. நான் ஒரு தடவை அதை கண்டக்ட் பண்ணி காமிக்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும் கக்கூட். அது மாதிரி நம்ம ஒவ்வொரு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதோ அந்தந்த இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எட்மோடோவை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே நர்மதா, வேற சொல்லுங்க, வேற என்ன என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கீங்களோ சொல்லுங்க, அதை வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இப்போ செல்வ மஞ்சுளாவா, செல்வ மஞ்சுளா ரேசிங் தி ஹேண்ட், சொல்லுங்க செல்வ. மேம் எனக்கு வந்து எட்மோடோ ஆப் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப்னு சொல்லி வந்திருக்கு மேம். அது ஓபன் பண்றேன் பட் ஆனா ஓபன் ஆக மாட்டேங்குது, உள்ளக்கு போக மாட்டேங்குது. என்ன மேம் பண்ண? ஏன் போக மாட்டேங்குது? இல்ல 40 பேர் 50 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்களமா? மேம் நானும் ஜாயின் பண்ணிட்டேன் பட் ஆனா எனக்கு ஆப் வந்து உள்ளக்கு போக மாட்டேங்குது, சோ அத அன்இன்ஸ்டால் தான் பண்ணிருக்கேன். சோ ரீ இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணவா மேம்? ஆமா அப்படி பண்ணுங்க. உள்ள இருக்கீங்க நீங்க? ஆமா மேம் சொல்லானே இருக்கீங்க. அப்ப அத அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. திரும்ப மேம் திருப்பியும் கோட் இதெல்லாம் கேக்குமா மேம்? இல்ல நீங்க உள்ள இருக்கிறதுனால கேட்காது. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படி, நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு கேட்காது. அந்த ஆப் மட்டும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே மேம், தேங்க் யூ மேம். ஓகே, வேற யாரும் எதுவும் சொல்லணுமா? யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் எல்ஸ்? கொஞ்சம் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கணும். ஆக்டிவ் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ் லேர்னர்ஸ், ஆக்டிவ் லேர்னரா நம்ம இருக்கணும். எப்பவுமே லேர்னரா நம்ம இருக்கிறோம், கொஞ்சம் ஆக்டிவ் லேர்னரா நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ இதுதான் ரைட் டைம், ரைட் பிளேஸ், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நிறைய வாய்ப்புகள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. இப்போ அவங்க நர்மதா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆப்பை நீங்க அதுல நம்ம நாளா இப்போ உங்களுக்கு அதுல கண்டக்ட் பண்றேன்னா, நான் முதல்ல ஒரு ஸ்டூடெண்டா உள்ள போய் ஜாயின் பண்ணி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுனதுனாலதான் ஐ கேன் கிரியேட், என்னால கிரியேட் பண்ணி அதை இப்போ ஒரு டீச்சரா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுக்க முடியுங்கிறத நான் உங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்டா ஒரு லேர்னரா இருந்து அதை லேர்ன் பண்ணுன விஷயத்தை தான் இப்போ ஒரு டீச்சரா உங்களுக்கு அதை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு டீச்சரா எந்த அளவுக்கு என்னால முடியுமோ, இப்போ நான் நம்ம ஒவ்வொரு ஒரு வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், டீச்சிங் இஸ் டூ டைம் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி. டீச்சிங் மீன்ஸ் டூ டைம்ஸ் ஆஃப் லேர்னிங். நான் ஏற்கனவே நேற்று உட்கார்ந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுது, பிபிடியை ரெடி பண்ணி ஒரு நியர்லி 3 hours ப்ரிப்பரேஷன் பண்ணினாதான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க முடியுது. கிளாஸ் எடுக்கிறதோட முடியாது. இதை நான் என்ன பண்ணணும், அட்டெண்டன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும், டீச்சிங் மெத்தடாலஜியை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறமும் எனக்கு என்ன அப்படின்னா நிறைய ஒர்க் இருக்குது. நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் இருக்குது, போஸ்ட் ஒர்க்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு இடையில என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு என்கேஜ் பண்றதுக்கு பிளான் பண்ணி கொடுக்க முடியுமோ, என்னால எந்த அளவுக்கு ஒர்க் எடுத்து டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எஃபெக்டிவா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இதோடைய ரிசல்ட் வந்து உங்க கையில தான் இருக்குது. நீங்க ஒர்க் பண்ணி எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவா இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்றதுல தான் இருக்குது. ஸோ இன்னும் புது புது விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒன்று ஒன்றும் நம்ம லேர்ன் பண்ண பண்ண எழுது. நீங்க பார்த்த விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், இது வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா? இஃப் யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங் எல்ஸ்? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் அசைன்மெண்ட் செமினார், இந்த டேர்முக்கான 6th and 8th யூனிட் ரிலேட்டடா டெஸ்ட் அசைன்மெண்ட் செமினார் நான் வந்து அசைன் பண்றேன். செமினார்ங்கிறதுல வேற வேற டாபிக்ஸ் நம்ம கொடுப்போம். மோஸ்ட்லி ஒரு 4-5 டாபிக்க நிறைய பேருக்கு சேர்த்து நம்ம கொடுப்போம். 4-5 டாபிக்ஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி குரூப்பா, குரூப் அசைன்மெண்ட் செமினார் மாதிரி நம்ம கொடுப்போம். ஒரே டாபிக் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுப்போம். எனி அதர் students, if you want to share anything else? Surya Muthumari, where are you going to say? No, ma'am. No. Thank you so much, ma'am. Huh?
தேங்க் யூ நர்மதா, தேங்க் யூ. உங்களை மாதிரியான ஆக்டிவ் லேர்னர்ஸ்னாலதான் எங்களால இன்னும் நல்லா எஃபெக்டிவா கொடுக்க முடியுது. அதுதான் எங்களுக்கு பூஸ்டிங், வேற எதுவுமே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு, இப்ப நான் ஏற்கனவே ஒரு பிக்சர்லயும் போட்டு காமிச்ச மாதிரி, நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்ன அப்படின்னா, செடி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன், செடிக்கு நான் வந்து தண்ணி ஊத்துறேன், டெய்லி தண்ணி ஊத்திட்டே இருக்கிறேன். அந்த தண்ணிய வந்து அந்த செடி உள்ள வாங்கினாதான் அது நல்லா வளரும். சோ நான் பாட்டுக்கு ஊத்துறேன், அதாவது டீச்சிங் அப்படிங்கிற பேர்ல நான் பாட்டுக்கு அள்ளி தெளிச்சிட்டு ஒன் அவர் டைம்ல நிறைய கொடுத்துட்டு போறது கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு அதை உள்வாங்கி அதை ரெஃப்ளெக்ட் பண்றீங்க, வெளியே கொண்டு வரீங்களோ, அதுலதான் இருக்குது என்னுடைய எஃபெக்டிவ்னஸ், என்னுடைய அவுட்கம் அப்படிங்கிறது. பிளாக் ஐடி முத்துமாரி, என்னோட பிளாக் ஐடி கேக்குறாங்க, நான் போட்டு விடுறேன். வேற எனி அதர்ஸ்? This is my block ID, WordPress. Right. வேற யாரும் எதுவும் ஷேர் பண்ணணுமா? எதுனாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ரைட், உங்க ஃபீட்பேக் இந்தந்த கிளாஸ் ரிலெவெண்டான கரெக்டான ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. சிலர்லாம் ஒரு டாட்டை வச்சு அனுப்புறீங்க, அப்படி ஏதாவது நைஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லுங்க. எதுவுமே எல்லாம் உங்க இல்லாம உங்க ஃபீட்பேக்ஸ் ஒரு நாள் நான் எடுத்து காமிக்கிறேன், ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் பார்த்து. அதாவது கரெக்டான ஃபீட்பேக்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா என்னுடைய கிளாஸை இன்னும் எஃபெக்டிவா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமா நீங்க உங்க நினைக்கிறத நீங்க கொடுக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 6, 5th யூனிட்ல ப்ரீ இண்டிபெண்டன்ட் எஜுகேஷன் ஆன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா, கல்வி வந்து சுதந்திரத்துக்கு முன்னால எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து எஜுகேஷன் ஆன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட், விடுதலை அடைந்ததுக்கு பின்னால நம்ம இந்தியாவில் உள்ள கல்வி வளர்ச்சி, இதுல தமிழகம்னு இருக்குது. ஸோ இந்தியாவில் கல்வி நிலை எப்படி இருந்தது இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது. இந்தியா விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் அது பிரிட்டிஷருடைய அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம கல்வி நிலையில மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம அடைஞ்சிருக்கோம். இது உங்களுடைய சிலபஸ் யூனிட்ல உள்ள சிலபஸ் 6th யூனிட், பாலிசி ஃப்ரேம்ஒர்க்ஸ் ஆன் எஜுகேஷன் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சரியா, போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா இந்த சிலபஸ் நீங்க படிச்சுட்டீங்கனாலே 50% ஆஃப் கான்செப்ட் வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். அடுத்தடுத்து அதுல பாத்தீங்கன்னா லாஜிக்கல் அந்த சீக்வன்ஸ் ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. 1966, 77, 78, 86, 90, 92, 2005, அடுத்தது 5லயே 3 கமிட்டிஸ் இருக்குது, கமிஷன்ஸ் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதை அப்படியே கான்செப்ட் மைண்ட் மேப் மாதிரி நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்தடுத்து என்னது அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கலாம். இல்ல சஜஸ்டட் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்க பேசுற மாதிரி செமினார், ஸ்டூடெண்ட் செமினார் ஆர் டீச்சர் டாக், ஐ மீன் ரிப்போர்ட் ப்ரிப்பரேஷன், நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கும் நாலேஜ் கமிஷனை பத்தின ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன் உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க இந்த யூனிட் ரிலேட்டடா. இப்போ இந்தியா வந்து எப்போ விடுதலை அடைஞ்சிச்சு? ஏன் 1947 எட்டு கமிஷன் கமிட்டிஸ் பத்தி மட்டும் கொடுத்துருக்காங்க. சரியா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தேவையான போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல நிறைய கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு அதுல இருந்து செலக்டிவா இப்ப நம்ம 2021 இருக்கோம், 2005 வரைக்கும் உள்ள அந்த கமிஷன்ல எட்டு கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் மட்டும்தான் உங்களை படிக்க சொல்லி உங்களுக்கு இந்த யூனிட்ல கொடுத்துருக்காங்க. சரியா, அண்ட் ஆஃப்டர் 1947 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மானிய குழு, அதாவது யூனிவர்சிட்டி கமிஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க 1947. இதோடைய சேர்மன் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு கூட இதை அழைப்பாங்க. ராதாகிருஷ்ணன் யாரு? எனிபடி எல்ஸ்? ஹூஸ் டாக்டர் எஸ்? என்னப்பா
former president of India. Very good. Former president of India. இவர் ஒரு டீச்சர். இவருடைய பர்த்டே தான் நம்ம டீச்சர்ஸ் டேயா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இவருடைய தலைமையில அமைக்கப்பட்ட இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட முதல் குழு ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் ரிலேட்டடா அமைக்கப்பட்ட இந்த குழு. இது உங்களுக்கு சிலபஸ்ல கொடுக்கல, ஆனா லைட்டா நம்ம இதை பார்த்துட்டு போவோம். சரி, அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா 1953ல் இடைநிலை கல்வி குழு, அதாவது செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஏஎல் முதலியார், முதலியார் லக்ஷ்மண முதலியார், ஏஎல்ங்கிறது ஏ லக்ஷ்மண முதலியார், இவருடைய தலைமையில இது அமைக்கப்பட்டது. இது முதலியார் கமிஷன் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இடைநிலை கல்வி குழுவை மட்டும் இந்த டைட்டில் இருந்தே உங்களுக்கு தெரியும், இளநிலை செகண்டரி எஜுகேஷன்ஸ பத்தி மட்டும் இவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பல்கலைக்கழகத்தை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணி, அதுல எஸ்பெஷலி ஒரு யூனிவர்சிட்டியை மட்டும் அவங்க வந்து எடுத்து வச்சு, ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை மட்டும் எடுத்து வச்சு, கல்கத்தா யூனிவர்சிட்டிஸ மட்டும் அவங்க வந்து எடுத்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வி எப்படி இருந்துச்சு, இடைநிலை கல்வி எப்படி இருந்தது, எப்படி டெவலப் ஆயிருக்குது, உயர்கல்வி எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல ஆரம்ப கல்வியுடைய டெவலப்மெண்ட், இடைநிலை கல்வியுடைய வளர்ச்சி, உயர்கல்வியுடைய வளர்ச்சி, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி, விவசாய ஆராய்ச்சி வளர்ச்சி, அணுசக்தி ஆராய்ச்சி எப்படி டெவலப் ஆயிருக்குது, விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாமே எப்படி டெவலப் ஆயிருக்குது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டாபிக் உங்க சிலபஸ்க்கு நம்ம வரப்போறோம். கோத்தாரி, ரொம்ப வெரி 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 மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்டான ஒரு கமிஷன், நல்லா ஸ்ட்ராங்கா அந்த ஃபவுண்டேஷனை நீங்க போட்டு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க. கமிஷன்ஸ் எல்லா கமிஷன்லயுமே இந்த கோத்தாரி கமிஷன் தான் மோஸ்ட் ரெலவெண்ட் ஆன ஒரு ஆப்டான, உங்க கண்டிப்பா உங்க சிலபஸ் உங்க கொஸ்டின்ஸ்ல இந்த டாபிக் கொஸ்டின் வந்து இருக்கும். யூனிவர்சிட்டியில கண்டிப்பா இந்த கமிஷனை பத்தி கேட்பாங்க. இந்த கமிஷன் இந்த எக்ஸாமுக்கு யூனிவர்சிட்டிக்கு இல்லாட்டாலும் எந்த ஒரு எஜுகேஷன் ரிலவெண்டான காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி எதுல இருந்தாலும் கோத்தாரி கமிஷன டச் பண்ணாம எதுவுமே வராது. நான் அவ்வளவு விஷயங்கள் அதுல கொடுத்துருக்காங்க கோத்தாரியில, டிஸ்கஸ் பண்ணாத டாபிக் ஹெட்டிங்ஸே கிடையாது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கமிஷன், அவ்வளவு அருமையா இருக்கக்கூடிய ஒரு குழு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1970 அது இருக்குது. 1977 ஈஸ்வர் பாய் பட்டேல் குழு, மால்கம் ஆதிசேஷியா கமிட்டி, புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி 1986 இருக்குது. 68ல அதுக்கு முன்னால 68ல ஒரு கமிஷன் உண்டு, நியூ எஜுகேஷன் பாலிசி 1968ல ஒன்று உண்டு, 86ல ஒன்று உண்டு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ள 2020ல நியூ எஜுகேஷன் பாலிசி செயல்திட்டம் பிளான் ஆஃப் ஆக்சன் 1992. சச்சார் கமிட்டியுமே ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு கமிட்டி, சச்சார் கமிட்டி 2005. அப்புறம் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005. தேசிய அறிவாண்மை ஆணையம் 2005. இதெல்லாம் உங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது, இதையும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். சரியா, சோ இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் 20ஆம் நூற்றாண்டுல தமிழ் நம்ம தமிழகம் இல்லாம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா எல்லா லெவல்லையுமே நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுருக்குது. கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு எல்லா துறைகள்லயுமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சோ சமுதாயத்தை முன்னேற்ற கொண்டு வர்றதுக்கு கல்வியினுடைய பங்கு, நான் முதல்ல சொல்லியிருக்கேன், எஜுகேஷன் இஸ் எ பவர்ஃபுல் டூல். இப்ப நான் ஒரு படத்துல அது நான் வந்து காஸ்ட் ரிலவெண்டாவும் சொல்லல, எனிதிங் எல்ஸ். இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு படத்துல அது என்ன படம், தனுஷ் நடிச்ச படம், அது என்ன படம் சொல்லி, ஒரு செகண்ட், மேம் அசுரனா மேம், படிச்சுக்க முடியும், கல்வி அதை மட்டும்தான் நம்மளால படிச்சுக்க, யாராலையுமே படிச்சுக்க முடியாது அப்படிங்கிறது இது எல்லா கான்செப்ட்லயுமே எல்லா இடங்களையுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான்.
இதுதான் மெயின் திங். ஸோ கல்வி அப்படிங்கிறது இஸ் அ பவர்ஃபுல் மெயின் டூல். இதுதான் தான் எல்லாத்தையுமே நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அந்த கல்வியை வந்து ஒரு சிறந்த ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சமுதாயம் நம்ம நாடு முன்னேறணும் அப்படின்னா அந்த கல்வியினுடைய பங்கு தான் மிகப்பெரியது. எல்லாரையுமே எஜுகேஷனிஸ்டா ஆக்கணும் அப்படிங்கிறது. இந்த கல்வி வளர வளர எல்லா துறைகள்லயுமே அந்த வளர்ச்சிகள் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. அது வந்து நம்மளுடைய சமுதாயம் அரசியல் பொருளாதார நிலைகள் எல்லாத்திலயுமே அந்த மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. ஸோ கல்வியினுடைய பங்கு மிகப்பெரியது. சுதந்திரத்துக்கு பின்னால நம்ம கல்வி முறையில நிறைய மாற்றம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னும் வரைக்குமே அந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய நிலையில தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன்ஸ் வந்து வெஸ்டர்ன் டைப் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரியான அந்த கலை திட்டத்தை இப்போ சில நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிளெண்டட் மோடு பிளெண்டட் யூஜிசி நமக்கு கொடுத்துருக்குற என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளெண்டட் மோட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிளெண்டட் போர்டு வந்து நம்ம இந்தியன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கல்ச்சருக்கு சூட்டபிள் கிடையாது, அதுக்கு பொருந்தக்கூடிய நிலையில இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலுமே 12 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லுமே நிறைய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்க்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல எஜுகேஷன் ஆன்லைன்ல கோர்சஸ் கண்டக்ட் பண்றதுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 12 கல்லூரிகளுக்கு 12 பல்கலைக்கழகங்களுக்கு அந்த கிட்டத்தட்ட 80 கோர்சஸை வந்து ஆன்லைன்ல நடத்துறதுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த லிஸ்ட் கூட இருக்குது. எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ணா யூனிவர்சிட்டி பாரதிதாசன் யூனிவர்சிட்டிஸ் அப்படி சில பல்கலைக்கழகங்கள்ல என்னென்ன கோர்சஸ் வந்து ஆன்லைன்ல பிளெண்டட் மோட்ல டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சாங்ஷன் பண்ண லிஸ்ட் கூட இருக்கு. இப்படி வந்து நம்ம என்ன பண்ணா அவங்க நம்ம சூழலுக்கு ஏத்த மாதிரி பொருந்தக்கூடிய கல்வி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா அந்த கல்வி முறைகளை மாத்துறதுக்காக பல குழுக்களை கல்வி குழுக்களை அமைச்சு அதை வந்து மாடிஃபை பண்ண அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மாடிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த NEP 2020லையுமே என்ன அப்படின்னா நிறைய கல்வியாளர்கள் சேர்ந்து அந்த கல்வி குழுக்கள் அமைச்சு அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டா நடந்த AS கட்சி ஆல் இந்தியா சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய கல்வி அறிவினுடைய நிலை எவ்வளவு சதவீதம் முன்னேறிருக்குது அப்படின்னு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டினுடைய கல்வி அறிவு நிலை எவ்வளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும் பொழுது 2030ல நம்ம ரீச் பண்ண வேண்டியதை 2020லயே ரீச் பண்ணிட்டோம். 10 வருடம் முன்னோக்கி தான் நம்ம இருக்கிறோம். அதாவது லிட்ரஸி ரேட் எழுத்தறிவின்மையினுடைய நிலை வந்து 27.1 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து 2030ல ரீச் பண்ண வேண்டியதை 2020லயே நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ 10 வருடங்கள் முன்னோக்கி தான் நம்ம நாடு போயிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லிட்டு இருக்கு ஆல் இந்தியா சர்வே கவுன்சில். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து கல்வி நிலைகள் முன்னேற நாட்டு மக்களினுடைய சூழல்கள் அவங்களுடைய எல்லா நிலைகள்லையுமே மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு வருது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த பழைய கல்வி முறைகளை மாற்றி அமைப்பதற்கு நம்ம நாட்டினுடைய சூழலுக்கு ஏற்ப இந்த மக்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கல்வி முறையை கொண்டு வருவதற்காக நம்ம இந்திய அரசு வந்து பல கல்வி குழுக்களை அமைச்சிருக்குது. அதுதான் இந்த மாதிரியான குழுக்கள் பல்கலைக்கழக மானியக்குழு இடைநிலை கல்விக்குழு கோத்தாடி கல்விக்குழு புதிய கல்விக்கொள்கை தேசிய கல்விக் கொள்கை அப்படின்ற நிறைய குழுக்கள். அந்த குழுக்கள் ஒவ்வொன்றும் எதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்காங்க என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து 1948 யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில 1948ல பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழுவை அமைச்சு உயர்கல்வியுடைய தரத்தை உயர்த்துவதனுடைய நோக்கமாக கொண்டு இதை வச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய 45வது பிரிவு 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் கட்டாய கல்வி இலவச கல்வி அளிக்கணுங்கிறத உத்தரவாதம் கொடுத்து இந்த ரெக்கமெண்டேஷன்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல உள்ளதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கொண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க.
உங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிக்குலம் சுட் பி ரீஃபார்ம்டு, கலைத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். 1948 இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா எல்லா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்திருப்பாங்க, கரிக்குலம் சுட் பி ரீஃபார்ம்டு. எவல்யூட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க், ஸ்பெஷல் அட்டென்ஷன் சுட் பி கிவன் ஸ்டூடெண்ட்ஸோடைய. இப்ப நான் அதை நான் சொன்ன மாதிரி நான் சொல்லி கொடுக்கறதுல வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஹவு டு கிரியேட், ஹவு டு டெவலப், ஹவு டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இல்லை, how to do, how they did it அப்படிங்கறதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத எவலுவேட் கண்டிப்பா பண்ணணும். எழுதி எழுதி கொடுக்கறதுல இல்ல, அத வந்து என்ன எழுதியிருக்காங்கிறத பார்த்து அவங்களுக்கு கொடுக்கறதுலதான் இருக்குது. ஸ்பெஷல் அட்மிஷன் சுட் பி கிவன் எவலுவேஷன், அதுதான் அவங்க வந்து மாடிஃபை பண்ண முடியும். நான் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றது இல்ல, செய்ய வச்சு அது எப்படி செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வைக்கிறது. அந்த எவலுவேஷன் வந்து நல்லா கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. Suitable school should be selected for practice of teaching. அந்த டீச்சர் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல சரியான பள்ளிகளில் அந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை சில பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. Teachers of training school should be have sufficient experience. Teachers of most of the teachers of training schools நல்ல அனுபவங்கள் உள்ள பள்ளிகள் நிறைய அனுபவங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர்கள் வந்து நல்ல பயிற்சி பெறணும், நிறைய அனுபவங்களை அந்த பள்ளிகள் வந்து ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நம்ம தியரிட்டிக்கலா சொல்றதை விட அந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஆசிரியர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு கொடுத்து அனுபவங்கள் மூலமாக அனுபவ கற்றல், எக்ஸ்பீரியன்ஸ்டு லேர்னிங். எக்ஸ்பீரியன்ஸ்டுங்கிறது அனுபவம், ஒரு ஒர்க்கு கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க செய்ய வைக்கிறது, செய்து கற்றுக்கொள்வதன் மூலமாக தான். இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொன்னாலே செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க மாணவர்கள் எல்லாம். இப்போ நான் ஒரு மாணவனை கூப்பிட்டு இந்த பெஞ்சு தூக்கி போடு, இந்த ஒர்க்கை இந்த புல்லெல்லாம் பிடுங்கு அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி சொன்னேன்னா ஓரளவு செய்யறாங்க. சார் அது வந்து பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அங்கே கிடைக்குது. அதே மாதிரி இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டிஸ், ஒவ்வொரு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கறது, செமினார் கொடுக்குறோம், டெஸ்ட் கொடுக்குறோம், அவங்க எழுத வைக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே இன்டலெக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அறிவாண்மைக்கான அனுபவங்கள். இதெல்லாம் செய்ய சொல்றது பண்ண சொல்றது இதெல்லாமே அவங்களுக்கான ஒரு அனுபவம் தான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுக்கு நீண்ட நாள் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணிருக்கிறேன் அப்படிங்கறத இந்த ஞாபகம் தான் என்ன ஆகும்னா அவங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு அனுபவம், நிறைய அறிவு அவங்களுக்கு லைஃப் லாங் அவங்களுக்கு அனுபவமா இருக்கும். சும்மா அது காதல கேட்டு பார்த்துட்டு போறது கிடையாது, செய்யணும் அப்படிங்கிறது, நிறைய அனுபவங்களை கொடுங்க அப்படிங்கிறது. டீச்சர்ஸ் மீன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வெறும் யூஜி லெவல்ல இல்லாம பிஜி லெவல்ல அவங்க பண்றதுக்கு ஆசிரியர்கள் மேற்படிப்புகள் நிறைய படிச்சு அது மூலமாக நிறைய அனுபவங்கள் உயர்கல்விக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அதுல மெயின் பாயிண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதுமாதிரி 1953 இடைநிலை கல்வி பார்த்தீங்கன்னா லட்சுமண முதலியார் இவருடைய தலைமையில அமைக்கப்பட்டது. இடைநிலை கல்வி செகண்டரி லெவல்ல குழந்தைகள் அனைவருமே திறன்களிலும் முழு வளர்ச்சி பெறணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் லெவல்லையே, பிரைமரி லெவல்ல இருந்து மிடில் லெவல்லையே அவங்களுக்கு எல்லா ஸ்கில்லுமே டெவலப் ஆயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட் தான் ஹையர் லெவல்ல போகும். ஸோ இந்த இந்த செகண்டரி லெவல் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. இந்த டைம்லயே அந்த மாணவர்களுக்கு எல்லா திறன்களையும் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், ஆல்ரவுண்ட் ஸ்கில் எல்லாத்தையுமே கொடுக்கணும். இங்க வளர்ற வளர்ச்சி தான் அடுத்த லெவல்ல அவங்கள டெவலப் பண்ண வைக்கும். ஸோ இந்த நிலையிலேயே மாணவர்கள் முழு வளர்ச்சி பெறணும் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க. இந்த இடைநிலை கல்வி தான் உயர்நிலை கல்விக்கு அவங்கள வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுது. ஸோ செகண்டரி லெவல்ல நல்ல ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா தான் ஹையர் லெவலுக்கு அவங்க போவாங்க அப்படிங்கிறத இந்த குழு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்குது. ஸோ இதுவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் கிராஜுவேட்ஸ் சுட் பி அஃபிலியேட்டட் டு யூனிவர்சிட்டிஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் அதாவது பிஎட் டீச்சர் ட்ரைனிங்ஸை வந்து பல்கலைக்கழகத்தோட இணைக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிஎட் காலேஜஸை வந்து யூனிவர்சிட்டிஸோட அப்படின்னா இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரைனிங் ஸ்கூல் சுட் ஃபங்க்ஷன் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் செப்பரேட் போர்டு. ட்ரைனிங் ஸ்கூலுங்கிறது பிஎட் அந்த ட்ரைனிங் பயிற்சி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பள்ளிகள் முன்னால வந்து ஸ்கூல் தான் இருந்தது, இப்பதான் காலேஜ் அப்படின்னு நமக்கு மாறிடுது. பிஎட் காலேஜ் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் அப்படின்னு மாறிடுது. முன்னால எல்லாம் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு தான் இருந்துச்சு. அந்த ட்ரைனிங் ஸ்கூலுக்கு எல்லா கண்ட்ரோல் பண்றது செப்பரேட் போர்டு. இப்போ டிஆர்பின்னு ஒன்று வந்திருக்கு இல்ல, டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்டு, அந்த மாதிரி
ஆசிரிய பயிற்சி பள்ளிகளை பள்ளிகளை வந்து ஒரு தனியான ஒரு வாரியத்தின் கீழே கொண்டு வந்து அதுக்கு கீழே இது இன்னும் இப்போ மற்ற ஸ்கூலோட சரியா எல்லா ஸ்கூலோட இது வந்து இணையக்கூடாது, ஸ்கூல் போர்டு அந்த மாதிரி வரக்கூடாது. டீச்சர் ட்ரைனிங்க செப்பரேட் போர்டு தான் அவங்க மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. டீச்சர் ட்ரைனிங் ஷுட் ரிசீவ் வேரியஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நான் இதுல சொல்றது எல்லாமே டீச்சர்ஸ் ட்ரைனிங் டீச்சர் எஜுகேஷன் ரிலவெண்டா தான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க சரியா. டீச்சர் ட்ரைனிங்ஸ் வந்து டீச்சர் ட்ரைனிங் பயிற்சி மாணவர்கள் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ முன்னாலெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் உண்டு. நான் படிக்கும் போதும் சரி, உங்களுக்கு முன்னால ஒரு 5 இயர்ஸ் பேக் 5 வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் அந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் உண்டு. உங்களுக்கு இப்போ 16 ரெக்கார்ட்ஸ் அதோட அவ்வளவுதான். அதுவுமே நிறைய ஆக்டிவிட்டிஸ் கம்பல்சரி அப்படிங்கறதுலாம் கிடையாது. முன்னால ஆக்ஷன் ரிசர்ச் கம்பல்சரி, எஜுகேஷனல் டூர் கம்பல்சரி, சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் கம்பல்சரி, வேற என்னது ஸ்கில் டெவலப்மெண்ட், எஸ்யூபி டபிள்யூ கம்பல்சரி, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் உண்டு. அதெல்லாம் கம்பல்சரின்னு இருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுடைய கரிக்குலத்திலேயே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லயே உண்டு. எதுக்கு அந்த டூர் வந்து எஜுகேஷனல் டூர் வச்சிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஒரு டூருக்கு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் எங்கேயாவது கூட்டிட்டு போறீங்கன்னா ஹவு டு ஆர்கனைஸ் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் இருந்துச்சு. சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் கேம்ப் இதெல்லாமே ஒரு குடியுரிமை பயிற்சியை அந்த மாணவர்கள் நல்லா வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த ஆசிரிய மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. நோ ஃபீஸ் சுட் பி சார்ஜ் இன் ட்ரைனிங் காலேஜஸ் பயிற்சி கல்லூரிகளில் ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது இடைநிலை கல்விக் கொள்கையினுடைய ஒரு பரிந்துரை. அது வந்து அடுத்தது should provide adequate residential facilities. அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாமே, அவங்க தங்கி படிக்கிறாங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸா இருக்கணும், எல்லாமே அவங்க தங்கி படித்துக் கொள்வதற்கு வசதியான வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ப்ரொஃபஸர் இன் ட்ரைனிங் காலேஜஸ். இப்போ இன்னொரு கல்லூரியில பயிற்சி பெறக்கூடிய பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை இன்னொரு கல்லூரிக்கு, இப்ப நம்ம கல்லூரியில இருந்தக்கூடிய ஆசிரியர்கள் இன்னொரு கல்லூரிக்கு சென்று கிளாஸ் எடுக்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடியவங்க இங்க வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ். இங்க உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க வெளியில போய் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவங்க உள்ள ரிசோர்சஸ் நமக்கு இங்க கிடைக்கிற மாதிரி இந்த ஃப்ரீ எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்றது சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்டேஜ் ஆஃப் விமன் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் பார்ட் டைம் ட்ரைனிங் கோர்சஸ் சுட் பி ப்ரொவைடட். நிறைய பெண் ஆசிரியர்கள் முன்னால கிடையாது, ஆனால் அதனால அவங்களெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணி பார்ட் டைம் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் கண்டிப்பா விமன் ஆசிரியர்களை பொறுத்தவரைக்கும், பெண் ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடா தான் முன்னால இருந்திருக்காங்க. இப்ப இல்ல, இப்ப நான் 2003 பிஎட் படிக்கும் போது 100 பேர் டீச்சர்ஸ், அதுல 11 பேர் ஆண் ஆசிரியர்கள் சரியா, 100க்கு 11 பேர் ஆண் ஆசிரியர்கள். இப்போ அதே லெவல்ல தான் கொஞ்சம் கையிருக்குது. நீங்க 100க்கு 10 பேர்னா இப்ப 200க்கு 10 பேரா அந்த லெவல்ல தான், 10-15 பேர்ல தான் இருக்கிறோம். சோ ஆண் ஆசிரியர்கள் இப்போ வந்து கம்மி, ஆனா 50 இயர்ஸ் பேக் 50 வருடங்களுக்கு முன்னால பெண் ஆசிரியர்கள் மிக மிக குறைவு. நம்ம காலேஜ் வந்து நம்ம விஓசி பிஎட் காலேஜ் முன்னால ஆண் ஆசிரியர் பயிற்சி பள்ளியா தான் இருந்துச்சு, ஆண்கள் கல்லூரியாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோயடா மாறிருக்கு. அவ்வளவு 100 பேருமே ஆண்கள் படித்த கல்லூரி இப்ப கோயடா மாறி இருக்குது. அதுல ஆண்கள் 100க்கு 10 பேர் இல்ல 150க்கு 15 பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நிலை இருக்குது. ஸோ பெண் ஆசிரியர்களை நிறைய படிக்க வைக்கணும், அவங்கள வந்து டீச்சர்ஸா கொண்டு வரணும். இப்ப கூட ரீசெண்டா கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, பெண்கள் பள்ளிக்கு பெண் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. பெண்களுக்கு தனியான பயிற்சிகள் கொடுத்து அவங்க படிக்க வர்றதுக்கு வசதியா பார்ட் டைம் ட்ரைனிங் காலேஜஸ் பார்ட் டைம் ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாம் கொடுக்கணும், கொடுத்து அவங்களையும் நிறைய என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இதுக்காகத்தான் இந்த ஆன்லைன் கோர்சஸ் அப்படிங்கறது எல்லாமே நிறைய வந்திருக்கு. ஆரம்ப கல்வியுடைய வளர்ச்சி, சோ ஆரம்ப கல்வி வந்து முன்னால 1940-50 எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது. ஆரம்ப 1949-50 15,303 ஆரம்ப பள்ளிகள் தான் இருந்துச்சு. இப்ப எத்தனை ஆரம்ப பள்ளிகள் இருக்குது, எவ்வளவு டெவலப் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 30,000 டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 2003-04 32,000 சம்திங் அப்படிங்கிற மாதிரி டெவலப் ஆயிருக்குது. இப்போ அந்த ஆரம்ப கல்வியுடைய இடைநீச்சல் நிறைய டிராப் அவுட் ஆகுறத வந்து
தடுக்கிறதுக்காக சர்வ சிக்ஷா அபியான் எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற ஸ்கீம் 2003-04 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் ஆரம்ப பிரைமரி லெவல்லையும் சரி, இடைநிலை கல்வி வளர்ச்சியிலையும் சரி, உயர்நிலை கல்வி வளர்ச்சியிலையும் சரி, நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்துல மட்டும் இல்ல இந்திய அளவுலயும் நிறைய மாறி இருக்குது, முன்னேறி இருக்குது. உயர்கல்வியை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுக்கல்வி தொழிற்கல்வி அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. உயர்கல்வி வந்து பொதுக்கல்வி தொழிற்கல்வி ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் ப்ரொஃபஷனல் நம்ம பிஎட் எல்லாமே ப்ரொஃபஷனல் கீழே வந்துடும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் கலை அறிவியல் வணிகம் அந்த மாதிரி பொதுக்கல்வி வந்து கலை அறிவியல் சயின்ஸ் காமர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொறியியல் மருத்துவம் தொழிற்கல்வி அப்படின்னு பொறியியல் மருத்துவம் விவசாயம் நம்ம கல்வியல் துறையும் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பல மேதைகள் பல வல்லுநர்கள் வந்து இந்த முன்னேறி நிறைய சிறப்பான வளர்ச்சி பணியாற்றி தொழில்நுட்பத்தை வந்து பெரிய அளவுல வளர்ச்சி அடைய செஞ்சிருக்காங்க. அப்துல் கலாமா இருக்கணும், சர்வீசர் சி வி ராமன், டாக்டர் சந்திரசேகர், ராமானுஜம். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கணித மேதை சி வி ராமன் இந்த அறிவியல் மேதைகள் வந்து இந்திய அளவுல அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு பணியாற்றிருக்கிறாங்க. விவசாய வளர்ச்சி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் தமிழ்நாட்டை சார்ந்த இவர் தான், இவராலதான் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அணுசக்தி அணுசக்தி ஆராய்ச்சியை வளர்க்கறது அணுசக்தி குழு அப்படின்னு 1948 அமைச்சிருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா நிறைய அணுமின் நிலையங்கள் உருவாகி புகழ்பெற்ற அணுசக்தி விஞ்ஞானி டாக்டர் சிதம்பரம் சொல்லியிரு தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் மூலமா நிறைய அணுசக்தி வளர்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி 1972 விண்வெளி ஆராய்ச்சி கழகம் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் ISRO அமைக்கப்பட்டிருக்குது. இதெல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம இந்தியா உலக அளவுல நிறைய முன்னேற்றி கொண்டு வரக்கூடிய பல விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறதான். ஸோ 20th century தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி பல துறைகள்ல குறிப்பிட்ட தக்க வளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது. தகவல் தொழில்தொடர்பு சாதனங்கள் அதுவுமே ஓரளவு மிகப்பெரிய இது மூலமாக தான் இப்ப கல்வி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து அடைஞ்சிருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப நம்ம பார்த்ததுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல ஒரு லைட் இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். எதுவும் பார்க்க போறது வந்து கோத்தாரி கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கோத்தாரி கமிஷன். இந்த கமிஷனை வந்து எஜுகேஷன் கமிஷன் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு டாபிக் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். கோத்தாரி கமிஷன் எல்லா டாபிக்குமே பிடிக்கும். இந்த கோத்தாரிய வந்து அவ்வளவு அருமையா ரசிச்சு நான் படிச்ச ஒரு, ஏன்னா நான் பிஎட் படிக்கும் போது இருந்து இந்த டாபிக் இருக்குது. இந்த டாபிக்கை வந்து ரிமூவ் பண்ணவே இல்லை 2013-04 நான் பிஎட் படிக்கும் போது இந்த கோத்தாரி கமிஷன் நான் படிச்சேன். இன்னும் வரைக்கும் அது படிச்சுன்னா என்ன கிளாஸ் எடுக்கும்போது இதை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இதை வந்து அவ்வளவு விஷயங்களும் அருமையான ஒரு டாபிக். இந்த கோத்தாரி கமிஷனை வந்து இந்தியன் எஜுகேஷன் கமிஷனும் இதை அழைக்கலாம். இன்னொரு பெயர் இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லுவாங்க. இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் ஆர் எஜுகேஷன் கமிஷன் 1964-66 தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நமக்கு இந்த இயர் இந்த கமிஷன் வந்து மறக்க கூடாது. அவ்வளவு அருமையான ஒரு டாபிக். ஸோ இதை வந்து நம்ம அடுத்த நாள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தது பல்கலைக்கழக மானியக்குழு. இதுக்கு முன்னால உள்ள சில சில கமிஷன்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராதாகிருஷ்ணன் கமிஷன் முதலியார் கமிஷன் எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள்லாம் எல்லா துறைகள்லாம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு சின்ன மீன்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோம். சரி அதுக்கப்புறம் நம்ம பார்க்க கூடியதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த கோத்தாரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் இல்லை நான் கொடுத்துருக்கிறதே கொஞ்சம் கம்மி தான். ஆனா அவ்வளவு அருமையான ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லா ஏரியாவிலையும் கவர் பண்ணி அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரி அதுலயும் நம்ம ஷார்ட்டா தான் பார்க்க போறோம்.
thank you very much. எல்லாரும் டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கலாம், சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஃபீட்பேக் அட்ரஸ் ஃபார்ம் உங்க சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கோத்தாரி கமிஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் புரிச்சா? இன்னைக்கு லைட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியடை பற்றினா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்ட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் சிலபஸில் உள்ள அந்த டாபிக்ஸை வந்து நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இது கோத்தாரி கமிஷனை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா எஜுகேஷன் கமிஷன் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதை கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏதாவது பாயிண்ட் சொல்லாமல் விட்டுருக்கேன் அல்லது அதில் ஏதாவது இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வி கேன் டிஸ்கஸ் அபவுட் தட். கோத்தாரியை பற்றி கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு படிச்சுட்டு வாங்க. ஏற்கனவே நான் உங்களுக்கு அந்த யூனிட் அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பிபிடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நோட்ஸ் மெட்டீரியல் வில் பி ஷேர்டு சூன்.